நிஞ்சாக்களோட மட்டும் எப்பவும் எதுவும் விளையாடக்கூடாது. டிங் டிங். ஏண்டா இவ்வளவு வேகமா போடுற? இந்த கெனிச்சிக்கு சீன் போட மட்டும் தான் நல்லா தெரியும். ஆனா சரியா சொன்னீங்க பாஸ். சரி கெனிச்சிக்கு என்னாச்சுன்னு பாருங்க. யூமிக்கோ முன்னாடி நீ தலை சுத்தி கீழே விழுந்துட்டியா? உண்மையிலேயே இது வைக்கப்பட வேண்டிய விஷயம்தான். அவ என்ன நினைச்சாலோ. ஆனா ஒண்ணு, இந்த விளையாட்டை எங்க நிஞ்சா டெக்னிக்ல ரொம்ப அழகா கத்து கொடுப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, தேவையில்லாம இப்படி அழாத. அது மட்டும் இல்ல, யூமிக்கோக்கு தான் உன்னை பத்தி ஏற்கனவே நல்லா தெரியுமே. தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா சாரி. போப்பா நீ கிண்டல் பண்ற. சரி வேணும்னா உனக்கு பதிலா கெமுமாக்கிய எதிர்த்து நான் போட்டி போடவா? என்ன, நீ போட்டி போடுறியா? கண்டிப்பா. அவன மாதிரி ஒரு நெஞ்சா கூட சண்டை போட என்ன மாதிரி ஒரு நெஞ்சாதான் சரியான ஆளு. அப்படின்னா அவங்க கிட்ட இந்த மேட்ச பத்தி பேசி உடனே ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதுதான். அட்டோரியோட டீமுக்கும் கெமுமாக்கியோட டீமுக்கும் இப்ப ஒரு அற்புதமான போட்டி ஆரம்பமாக போகுது. அட்டோரியோட டீம் சேர்ந்தவங்க இப்ப கிரவுண்டுக்குள்ள வந்துட்டாங்க. கெமுமாக்கியோட டீம் இப்ப கிரவுண்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு டீமும் ஜெயிக்கணுங்கிற வெறியில இருக்காங்க. ஏன்பா ஆளாளுக்கு இப்படி முறைச்சிட்டு இருக்கீங்க? இது பேஸ்பால் மேட்ச் பா. இதோ அம்பையர் வந்துட்டாரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இப்ப அம்பையர் ஆரம்பிக்க சொன்ன உடனே மேட்ச் ஆரம்பமாகும். கேம் ஆரம்பிக்கலாம். முதல்ல பேட்டிங் பண்ண போறது சின்சோ தான். எப்படி பண்ண போறாருன்னு பாக்கலாம். நல்ல விளையாடு சின்சோ, நல்ல விளையாடு கெமுமாக்கி. தயாரா இருங்க சின்சோ. பவுலர் இப்பதான் முதல் பந்தை வீசுறாரு. ஸ்ட்ரைக் 1. கவலைப்படாத சின்சு, இந்த முறை நான் சரியா போடுறேன். சூப்பர், நீ கலக்கிட்ட சின்சு. பந்து பறந்து போய்கிட்டிருங்க. ரன்னர் அந்த பந்தை பிடிங்க பறந்து போறாரு. ஆனா அவரால் பிடிக்க முடியல. சின்சு ஒரு ரன் எடுத்துட்டாரு. இவரு கலக்கிட்டாரு. இதோ அடுத்த பேட்ஸ்மேன் இறங்கி இருக்காரு. இப்ப நிஞ்சா ஸ்டைல்ல போடுற பாருங்க. நினைக்கிறேன் இந்த சிங்கம் மானத்தை காப்பாத்தி ஆகணும். இப்ப மூணாவது பேட்ஸ்மேனா கெனிச்சி இறங்கி இருக்காரு. கெனிச்சி எப்படி ஆட போறானோ? உன் திறமைய காட்டு. என்னாச்சு, கீழே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சுத்திட்டு போற நிஞ்சா டெக்னிக்? ஸ்ட்ரைக் 1, ஸ்ட்ரைக் 2, ஸ்ட்ரைக் 3. அந்த கெமுமாக்கி நெஞ்சா டெக்னிக் பயன்படுத்தி பந்து வீசுறான். ரொம்ப கஷ்டம் தான். இப்ப நாலாவது பேட்ஸ்மேனா உங்க முன்னாடி வந்திருக்கிறது அட்டோரி. உனக்காக ஸ்பெஷல் நெஞ்சா டெக்னிக்கோட வீசுறேன். டிங் டிங், இவ விளையாட்டெல்லாம் என் கிட்ட செல்லாது. டிங் 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 டிங், எது உண்மையான பந்துன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நீ கலக்கிட்ட, சீக்கிரமா ஓடு. எனக்கு தெரிஞ்ச ஈகா முறையை பயன்படுத்தி பந்து போட போறேன். என்ன செய்யலாம்? டிங் டிங், இதோ பேட்ஸ்மேன் அசந்திட்டாரு. பந்த பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் அடுத்ததா பேட்டிங் பண்ண
போறது கெமமாக்கி டீமோட கேப்டன் கெமமாக்கி. ஈகா நெஞ்சோட புதுமையான முறையில பந்து போட என்ன பண்றன் பாக்கலாம். டிங் டிங் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் மட்டுமே விளையாடிக்கிட்டு இருந்துட்டேன். தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆஹா, அந்த பந்து இங்கதான் வருது. இந்த முறை நான் கண்டிப்பா பிடிச்சிடுவேன். ஹட்டோரி, மறுபடியுமா? என்ன இது? கெனிச்சி, என்ன மன்னிச்சிரு, நான் மறந்துட்டேன். இருந்தாலும் பேஸ்பாலுங்கிறது ரொம்ப கஷ்டமான விளையாட்டு. இப்படி எல்லாம் விளையாடாதான் இதுல ஜெயிக்க முடியும். அங்க ஸ்கோரை பாரு. உன்ன மாதிரி நிஞ்சா கூட விளையாடணும்னு ஆசைப்பட்ட இல்ல, எனக்கு அறிவில்ல. இந்த மேட்ச் முடியவே முடியாதுன்னு எனக்கு தோணுது. டிங் டிங். தைரியமான ஹட்டோரிக்கு தவளனா ரொம்ப பயம் பாவம். டிங் டிங். எங்க பாருங்க பட்டம் போச்சு. அது பிடிக்கலாமா? அது ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி இடத்துல நிறைய பாம்புங்க இருக்கதான செய்யும். என்ன ஷின்சோ இதெல்லாம்? ஒரு நெஞ்சவா இருந்துகிட்டு இப்படி பாம்ப பார்த்து நீ பயப்படலாமா சொல்லு. இதுவரைக்கும் உனக்கு கொடுத்த ட்ரெய்னிங் பத்தல, அதனாலதான் நீ இப்படி பேசுற. மறந்துட்டியா ஷின்சோ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ எவ்வளவு பெரிய நெஞ்சாவா இருந்தனு யோசிச்சு பாரு. பாம்புங்க எல்லாம் தூரமான இடத்துக்கு போயிடும். இப்ப வெயில் வந்திருக்குல்ல, இந்த வெயில தான் அதுங்க திரும்பி வரும். வெப்பம் அதிகமா இருக்கும் போது பாம்புங்க வெளியில வந்து இப்படி தெரிஞ்சுகிட்டு இருக்கும். டிங் டிங். இது உண்மையிலேயே ரொம்ப மோசம் இல்ல? சரி ஷின்சோ, எதுக்கு நீ இப்ப வருத்தப்படுற? அண்ணா சொல்லிட்டாரல்ல, இது வரைக்கும் நான் எடுத்த நிஞ்சா ட்ரெய்னிங் பத்தலன்னு. உன் அண்ணனுக்கு அவன்தான் பெரிய ஹீரோன்னு மனசுல நினைப்பு, அதனாலதான் உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு போறான். அது என்னமா உண்மைதான், வர வர ரொம்ப ஓவரா பண்றாரு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஹட்டோரிக்கு எது மேலயாவது பயம் இருக்கும். எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்காங்க பாருங்க. ஷின்சோ, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹட்டோரிய பயமுறுத்தலாமா? நான் இங்கதான் இருக்கேன், என்ன விஷயம்? எதுக்காக கூப்பிட்ட கெனச்சி? உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்த இதுக்குள்ள இருக்கிறது எனக்கு பிடிச்ச கேக் தானே. ரொம்ப ரொம்ப நன்றி கெனச்சி. நான் உடனே இதை திறந்து இப்பவே சாப்பிட போறேன். டிங் டிங். என்னது? அச்சோ, நெஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி உன் கை கால் ரெடுத்தி கட்டி போட போறேன். அங்கேயே இரு, வந்துடாத. கிட்ட வராத, நான் சொல்றத கேளு. நெஞ்சா டெக்னிக் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? ஐயோ, என்கிட்ட வருது, வராத, என்கிட்ட வந்துடாத, பிளீஸ் போயிட்டு தவள. ஐயோ, வேணா வேணா, போயிட்டு தவள, என்கிட்ட வராத, நான் ரொம்ப மோசமானவன். அப்புறம் உனக்குதான் பிரச்சனை. நான் சொல்றத கேளுமா, வராதமா, நல்ல பிள்ளை, வராத, போயிடு, அங்கேயே இரு, வராத, சொல்றல, வேணா. இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லது இல்ல. ஹட்டோரி, எஸ்கேப். என்னாச்சு ஹட்டோரி உனக்கு? உங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் பத்தலான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நான் நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டேன். நிச்சயமா அந்த ட்ரைனிங்ல எனக்கு போதும்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கலாம். நாம சூடு இல்லன்னு நினைச்சா நிச்சயமா சூடு இருக்காது. அதே மாதிரி பயம் இல்ல நினைச்சா நிச்சயமா பயம் இருக்காது. டிங் 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 டிங். ட்ரைனிங் எடுக்கணும், இன்னும் நல்லா ட்ரைனிங் எடுக்கணும். எனக்கு பயமா இருக்குன்னு நான் நினைக்கிறதுனால தான் இந்த பயம் எல்லாம். பயமே கிடையாதுன்னு நினைச்சா எனக்கு நிச்சயமா பயமா இருக்காது. ஒரு
விஷயம் சொல்லு ஷின்சு. இப்ப ஹட்டூர் ட்ரைனிங் எடுக்கிறதுனால அவனுக்கு தவளை மேல இருக்கிற பயம் போயிடுமா? என்ன நடக்க போட்டோம் எனக்கும் தெரியல. நாம தவளைகளை பிடிச்சு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? இந்த யோசனையும் நல்லா தான் இருக்கு. நாம அத செஞ்சு பாத்துருவோமா? ஷின்சு, இந்த முறை நம்ம பெருசா ஏதாவது பிளான் பண்ணலாம் என்ன? சரி. டிங் டிங். சரி சரி, இன்னைக்கு நான் எடுத்த ட்ரைனிங் போதும் நினைக்கிறேன். என்ன ஷின்சோ கெனிச்சி, என்ன தேடி வந்திருக்கீங்க? ஏதாவது வேணுமா உங்களுக்கு? சொல்லுங்க. எங்களுக்கு எதுவும் வேணா. ட்ரைனிங்ல எப்படி போகுது உங்களுக்கு? தவளை மேல இருந்த பயம் போயிடுச்சா? ஓ, ரொம்ப நல்லாவே போயிடுச்சு. இங்க பாருங்க. பாத்தீங்களா, நான் தீவிரமா பயிற்சி எடுத்திருக்கேன். அதனால தவளையை பார்த்தா இனிமே நான் பயப்படவே மாட்டேன். போதுமா? அப்படியா? உண்மையிலேயே நீ பெரிய நிஞ்சாதா ஹட்டூரி. நான் ஒத்துக்கிறேன். மனசுல இருந்த பயம் போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி கீழே விழுந்துட்டீங்க? டிங் 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 டிங். இப்படி எல்லாம் பயிற்சி எடுத்துக்கறதுக்கு விருப்பமே இல்ல. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என்ன பேசுறீங்கனா, நீங்க ஒரு பெரிய நிஞ்சா தைரியமான ஆள். தவள ஒண்ணு பயங்கரமானது இல்ல. தைரியமா போ ஹட்டோரி, போ. என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் பயிற்சி எடுக்க வேண்டி இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. உங்க அண்ணனுக்கு இதானே முதல் டெஸ்ட்? எல்லாத்தையும் சீக்கிரம் பிடிக்கணும். சரி சரி, நம்ம ட்ரைனிங்க நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நீங்க உங்க வேலைய பாருங்க. இந்த விஷயத்துல உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்களே வேலைய முடிச்சிருங்க. டிங் டிங், நீங்களும் ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. டிங் டிங். ஏப்ரல் ஃபூல் வந்தாலும் வந்துச்சு, பெரும் பாடா போச்சு. டிங் டிங். இப்ப அடுத்ததா நாம பாக்க போறது ரயில்வேல நடக்கிற ஸ்ட்ரைக்க பத்தி. செட்டில்மெண்ட் எதுவும் நடக்காததுனால இதுவரைக்கும் எந்த ட்ரெயினும் நகர்ல. இன்னைக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால நாங்க போய் சொல்றதா யாரும் நினைக்க வேணாம். ஓ, இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியா? யார வேணாலும் ஏமாத்தலாம். சீக்கிரம் நம்ம வேலைய ஆரம்பிப்போம். அப்ப சீக்கிரம் எழுந்திருங்கப்பா, ஆபீஸ் போகணும்ல. இன்னைக்கு ட்ரெயின் ஏதோ ஓடாதுப்பா, பெரிய ஸ்ட்ரைக் நடக்குது. அண்ணா, ட்ரெயின் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு, எழுந்திருங்க. என்னப்பா சொல்ற, உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. என்ன பண்றது? இந்தங்க நீங்க கேட்ட டொமேட்டோ சூப். எனக்கு எந்த சூப் வேணா, நான் வரேன். நீங்க நில்லுங்க, சாப்பிட்டு போங்க. என்னது, ரோட்ல யாரையுமே காணோம், பசங்க கூட விளையாடல, என்ன நடக்குது இங்க? என்னது, வெளிய போலாமா? சரி, நான் உடனே வரேன். வெளியே போக போறேன், ஜாலியா வெளியே சுத்தி பாக்க போறோம். சூப்பர். என்னச்சு இது, யாராவது ஏப்ரல் ஃபுல் பண்றதா இருந்தா யூமிக்கோ அப்படி எல்லாம் என்கிட்ட போய் சொல்ல மாட்டா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. யூமிக்கோ, நான் வந்துகிட்டே இருக்கேன். ஆர்வமா ஓடி வர. யூமிக்கோ, நீ இங்கதான் இருக்கியா? சாரிப்பா, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கெமமோக்கே, நீயா? ஆமா, எப்படி உன்னை ஏமாத்திட்டோம் பாத்தியா? சே, மத்தவங்களுக்கு பதிலா நானே ஏமாந்துட்டேன். இந்த மாதிரி குப்பைகளை கண்ட இடத்துல போறது தப்பு. இதுக்கு நீ ஃபைன் கட்டி ஆகணும். என்கிட்ட பணம் இல்ல சார். இதெல்லாம் நான் தூக்கி போடல. ஆனா என்கிட்ட பணம் இல்லன்னு இதெல்லாம் எடுக்க சொல்லிட்டாரு. நீயே ரோட்ல டப்பால போர்க்கிட்டு இருக்க கெனிச்சி.
இந்த மாதிரி 50 டப்பாவை எடுத்துட்டு போனா ஸ்வீட் கடையில ஸ்வீட் இலவசமா கொடுப்பாங்களாம். இலவசமாவா? ஓ, அப்படினா நானும் டப்பா போறட்டுமா? சரி சரி, நானும் போறேன். எங்க போகலாம்? ஆ, எனக்கு ஒரு கேன் கிடைச்சிருக்கு. டிங் 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 டிங். ஹே ஷின்சோ, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கெனிச்சு சொன்னாமா, இங்க இருக்கிற கேனலா பொறுக்கி கொண்டு போய் கொடுத்தா ஸ்வீட் கொடுப்பாங்களா? அதனால தான் நானும் பொறுக்குறேன். சரி பரவாயில்ல, நல்லா பொறுக்குங்க. காலி டப்பாக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுக்கறாங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் தானே? டிங் டிங், இந்த விஷயத்தை ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லி அவங்களையும் நமக்கு உதவி செய்ய சொல்றேன், சரியா? இந்தாங்க மைதை எடுத்துக்கிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க, நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன். டிங் 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 டிங். அதோ அங்க ஒரு ஆண்டி இருக்காங்க, முதல்ல அவங்க கிட்ட சொல்லிடுறேன். என் ஹஸ்பண்டுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். எங்க நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி இந்த செய்தியை பரப்புறேன். டிங் 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 டிங். ஓ, நிஜமா? காலி டப்பாலாம் கொண்டு போய் கொடுத்தா ஸ்வீட் கொடுக்கறாங்களா? என்னது ஸ்வீட்டா? நான் உடனே எல்லார்கிட்டயும் இத சொல்றேன். நிஜமாவா? நீங்க சொல்றது உண்மைதானா? என்னது, காலி டப்பாவுக்கு இலவசமா ஸ்வீட்ஸா? ஏ, காலி டப்பாவுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்கறாங்களா? அப்படியா? ஸ்வீட் தரங்களாப்பா? காலி டப்பாவை பொறுக்கி கடையில கொடுத்தா இலவசமா ஸ்வீட் தரங்களா? கேள்விப்பட்டேன் பேஸ், நம்ம ஊர்ல எல்லாரும் இத பத்தி தான் பேசுறாங்க. அப்படியா? வா, வேலை ஆரம்பிக்கலாம். சீக்கிரம் பொறுக்க, எல்லாரை விட அதிக ஸ்வீட் இருக்குதா? இதோ நான் கேனோட வந்துட்டு இருக்கேன். என்னது, ஒரு டப்பா கூட கண்ணில் படலையே, எங்க போயிருக்கோம் எல்லாம்? ஆ ஆ, இங்க ஒண்ணு எடுத்துக்கலாம். ஆ, என்னது இதுக்குள்ள ஜூஸ் இருக்கு? ஜூஸ் மேடம், மன்னிச்சிருங்க. என்ன ஒழுங்கா போய் அதையே எடுத்துட்டு வா, போ. எல்லாம் கலந்து போயிருச்சு. காலியா இருக்கிற கேன் எல்லாம் என்னுள்ளது, நான் எடுக்க போறேன். இது என்னது, இது என்னது, இதுவும் என்னது? என்ன சொல்றீங்க? ஏப்ரல் ஃபூல் பண்ணதான் நீ அந்த மாதிரி சொன்னியா? உண்மை இல்லையா? ஷின்சோவை ஏப்ரல் ஃபூல் ஆக்குறோம் நினைச்சுதான் அப்படி சொன்ன. நீ பண்ண காரியத்தினால ஷின்சோ மட்டும் இல்ல, இந்த ஊரே காலி கேன் பொறுக்கிட்டு இருக்காங்க, தெரியுமா உனக்கு? என்னது, கார் கொடுக்க போறாங்களா? என்ன இது ஹட்டோரி? உண்மையிலேயே இந்த வருஷத்து ஏப்ரல் ஃபூல நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். டிங் டிங்.